ஓஏ நாராயணசாமி மாநில தலைவர் தமிழ் விவசாயிகள் சங்கம் இன்று கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பொதுமக்கள் சார்பாக ஒரு மனு கொடுத்திருக்கோம் விவசாயிகளுக்காக இந்த மனுவின் சாராம்சம் என்னவென்றால் சிதம்பரம் டு திருச்சி சாலை விவசாயிகளுடைய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகிறது இந்த கையகப்படுத்தும் நிலங்களுக்கு உரிய இழப்பீடு தராமல் விவசாயிகளை மிரட்டி விவசாயிகள் தானாக முன்வந்து இந்த நிலங்களை வழங்கவில்லை மிரட்டி வாங்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடும் தரவில்லை ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 80 லட்சம் ரூபாய் தரணும் ஏன்னா நிலத்தை அந்த நில 80 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் அவருடைய வாழ்வாதாரம் காப்பாற்ற முடியும் ஏன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் வாழ்வா சாவான் இருக்கின்றது தமிழகம் முதலமைச்சர்கள் சட்டசபையில் அறிவித்திருக்கிறார்கள் கடலூர் மாவட்ட மொத்தத்தில் டெல்டா பகுதி இதுல கடலூர் மாவட்டம் சேருது டெல்டா பகுதி வேளாண் பொருளாதாரம் மண்டலம் சிறப்பு பொருளாதார மண்டலம் அறிவிக்கப்பட்ட பின்பும் இந்த நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தேவையில்லை எதற்காக இதற்கு திட்
அவங்களுக்கு தான் இந்த நிலவளை நிலத்தை கையகப்படுத்துறாங்க. இந்த இதுல தொழிற்சாலைகளோ இதுல பெரிய பெரிய ஃபேக்டரிகள் எதுவுமே கிடையாது. ஆனால இந்த பகுதியில் நிலத்தை கையகப்படுத்தி நான்கு வழிச்சாலை அமைப்பது காரணம் என்னவென்றால் அருகில் உள்ள மலைக்குன்றுகளில் கனிம வளங்கள் நிறைய இருக்கிறது. இதெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு திட்டம் போட்டு விட்டார்கள். இதற்குத்தான் விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளுக்கு மிகவும் கேவலமாக விவசாயிகளை கேவலப்படுத்தும் விதமாக அற்ப தொகையாக வங்கி கணக்கில் செலுத்தி கொடுக்கல. அந்த பணம் விவசாயிகளுக்கு தேவையில்லை. அந்த பணத்தை நாங்கள் ஒப்படைத்து விடுகிறோம். எங்களுக்கு நிலத்தை திருப்பி ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் நான்கு வழிச்சாலைக்கு இந்த நிலத்தை கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் பாதுகாக்கப்பட்ட பொருளாதார மண்டலத்தில் இந்த நான்கு வழிச்சாலை தேவையில்லை. அப்படி கையகப்படுத்தி இருக்கும் நிலத்தை பணத்தை கூட நாங்கள் ஒப்படைத்து விடுறோம். இரண்டாவது இந்த உரிய இழப்பீடு சொல்ல என்ன காரணம்னா ஏஜென்ட்களை வச்சு மிரட்டி இருக்காங்க இந்த அரசு அதிகாரிகள். இது வந்து பின்னாடியுடைய தமிழக சர்க்காரு விவசாயிகளை மிரட்டி பணிய வைக்குது. ஏன்னா விவசாயிகள் யாருமே மனப்பூர்வமாக கையெழுத்து போடல. இப்ப மனசு நொந்து போயிருக்காங்க. இப்படி கொடுத்து நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்களே. அப்பேற்பட்ட சூழ்நிலைதான் அந்த கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் மீன் சுருட்டி பகுதி வர விவசாயிகள் எல்லாம் ரொம்பவும் மன வருத்தம் மன உளைச்சல் இருக்காங்க. இந்த விவசாயிகள் நிலங்களை